கோடி வைத்தால் கோலம் போடுபவர், கோடு போட்டால் ரோடு போடக்கூடியவர் முதலமைச்சர் பழனிசாமி என புகழாரம் சூட்டியுள்ள செல்லூர் ராஜு, அவர் என்ன முடிவெடுத்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார். மதுரை தமுக மைதானத்தில் நடைபெறும் கலாச்சார மைய கட்டுப்பாட்டு பணிகளை பார்வையிட்ட செல்லூர் ராஜு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மதுரையை தமிழகத்தின் இரண்டாவது தலைநகராக அறிவிப்பது குறித்து முதலமைச்சர் பழனிசாமி முடிவெடுப்பார் என தெரிவித்தார். மாண்பு முதலமைச்சர் புள்ளி போட்டால் கோலம் போடக்கூடியவர், புள்ளி வச்சா கோலம் போட்டுருவார், கோடு போட்டால் ரோடு போடக்கூடியவர் நம்ம முதலமைச்சர். அப்படிப்பட்டவர், அவருக்கு சொல்லியிருக்கிறோம். அவர் எது சிறந்ததுன்னு அவர் பார்த்து முடிவு பண்ணுவாங்க. அது என்ன முடிவெடுத்தாலும் நமக்கு ஒன்றும் நாங்கள் ஒன்றும் ஆட்சேபனை பண்ணல. மதுரையின் ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகள் குறித்து கூறிய போது எல்லோரும் தன்னை மீன்ஸ் போட்டு கேலி செய்ததாகவும், இன்னும் 6 மாதத்தில் புதுமையாக மாறப்போகும் மதுரை மீம்ஸ் போட்டவர்களுக்கு பதிலடியாக இருக்கும் எனவும் அமைச்சர் செல்லூர் ராஜு விளக்கம் அளித்துள்ளார். மதுரை மக்கள் இன்னும் 6 மாத காலங்கள், 8 மாதத்தில் பார்த்தீங்கன்னா, 6 மாதத்திலேயே அல்லது 8 மாதங்கள்லேயே ஒரு புதுமையான மதுரை மாநகரை நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. அப்போ நம்ம மீம்ஸ் போட்டமே ராஜ, இப்போ உண்மையிலே வளர்ந்துருக்கப்பா, பார்த்தா எங்கே பார்த்தாலும் வண்டி வாகனங்கள் அது பாட்டு சர்வசாதாரணம் போயிட்டு இருக்கு, மக்களுக்கு எந்த இடையும் ஒரு இல்லைன்றார்.